இப்போ நம்மளோட சூஜி கிறிஸ்பி பால்ஸ் அதாவது ரவை வச்சு செஞ்ச கிறிஸ்பி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இது டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா புதினா சட்னி ஏதாவது கார சட்னி கூட பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டி அப்புறம் ஒரு கெட் டுகெதர்லலாம் ஸ்டார்டர் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறீங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சவுண்ட் கேக்குதா? கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பர்டிகுலராக இதில் வந்து நம்ம ரவை, குழந்தைகளுக்கு பிடித்த உருளைக்கிழங்கு இருக்குதுனால எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரத்தில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான். பர்டிகுலராக சொல்லணும்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ரெசிபி. ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம பர்டிகுலராக ஏதாவது ஒரு பொருளை தேடி கடைக்கு உடனே ஓடணுங்கிற மாதிரி கிடையாது. நம்ம ரெகுலராக நம்ம கிச்சனில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற பொருள் வந்து ரவை. உப்புமா செய்கிறதுக்காக ரவை எல்லோரும் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் காய்கறிகளோடு நமக்கு எப்பவும் இருக்கிறது உருளைக்கிழங்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ரெண்டையும் வச்சு ஒரு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. நம்ம இதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம அதாவது இந்தியில் வந்து ரவை வந்து சூஜின்னு சொல்லுவாங்க. சூஜி கிறிஸ்பி பால்ஸ்னு கொடுத்துக்கலாம், இல்லை ரவை கிறிஸ்பி பால்ஸ்னு கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் எந்த பேர்னாலும். ஆனால் டேஸ்ட் மட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க, இன்றைக்கி அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அப்புறம் என்னோடய சேனலில் என்னோடய வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன், என்னோடய சேனலில் ஆல்ரெடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய குழம்பு வகைகள் நிறைய கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக மசாலாவை இமீடியட்டாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிற குழம்பு வகைகள் நிறைய இருக்குது என்னோடய சேனலில். நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் கூட போய் பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான ரெசிபி எதுவோ அதை தேர்ந்தெடுத்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் சஜஷன் எதுவாக இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் வீடியோ பார்த்து முடிச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் என்னோடய சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு தோல் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை, நம்ம ரெகுலராக உப்புமாக யூஸ் பண்ணுற ரவை தான். அதுக்கப்புறம் காரத்துக்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது கூட வீட்லேயே வரமிளகாவை இப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வச்சு செய்கிறோங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஓமம், அதை வந்து இந்தியில் வந்து அஜ்வைன் சொல்லுவாங்க, ஓமம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் சீரகம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் சீரகம் ஓமம் ரெண்டையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவும் சேர்த்துடுவோம். கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறோம். இப்போ பாருங்கள், நல்லா உப்புமா மாதிரி சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா கலந்துட்டோம். இதிலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி